अच्छा सबिनो, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड सिस्टर। येशुवे उमरविल्ला किरुवे एन्ने नाल दोरुम नडतिरुवे, येशुवे उमरविल्ला किरुवे एन्ने नाल दोरुम नडतिरुवे, किरुवे लोगा का नाने अड़िंदु उन्दे पन्मोगं का
தேங்க் யூ சிஸ்டர் பினு, ரொம்ப அருமையான பாடல். ரொம்ப நமக்காக அதிக பிரயாசத்தோடு பாடினார்கள். கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நம்ம மத்தியில சிஸ்டர் சிந்தியா சிவகுமார் இருக்காங்க. கர்த்தருடைய வசனத்தை அவங்க நம்மளுக்காக பகிர்ந்து தருவார்கள். சிஸ்டர் சிந்தியா, சிஸ்டர் நன்றி செலுத்துகிறோம். மூன்று பேர் கூடியிருக்கிறீர்களோ, என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ, அவர்கள் மதியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இதோ எங்கள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே செய்வாருகிறதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, தேவன் கூட இருந்த ஒவ்வொருவரையும் வழிந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, நம்முடைய வேதத்தை தியானிக்க, அதன் சத்தியங்களை அறிந்து கொள்ள, ஆண்டவரே அதிலிருந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே நீ தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்னை மறைத்த என் தேவன் நீங்க வெளிப்படுங்க. ஏற்ற மனாவை ஒவ்வொருவருக்கு தந்தரில்லைங்க கர்த்தாவே. என் தேவன் நீங்க ஒவ்வொருவரோடும் பேசுங்க. இதயத்தையும் கண்களையும் கூட திறந்து கர்த்தாவே, இதை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களாக நாங்கள் இருக்கேன் தேவன் உதவி செய்யுங்க. துதிகன மிகுமையாவும் உண்மை கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. மீண்டும் ஒருபடியாக கூட தேவனோட வேத வசனத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள, அதிலிருந்து சத்தியங்களை உங்களோடு சேர்ந்து நானும் கூட அதிலிருந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் தந்த இந்த நல்ல சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறேன். இந்த நாள்ல ஆண்டவர் என்ன வசனத்தை, என்ன காரியங்களை நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ள பிரியப்படுறீங்க, என்ன காரியங்களை குறித்து ஆண்டவரை நான் பேசணும்னு ஆண்டவரோட சமூகத்துல இருந்தப்போ வித்தியாசமான ஒரு 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 பதில் ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு வந்தது. உதடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, லிப்ஸ், டாக் அபவுட் உதடுகள், லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல என்ன ஆண்டவரே நான் பேச முடியும், உதடுகளை குறித்து நான் என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து ஆராய்ந்து வரும்போது ஆண்டவரோட சமூகத்துல இருக்கும்போது நிறைய காரியங்கள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. ஆச்சரியமா நிறைய விஷயங்கள், நான் என்னோட சைட்ல இருந்த தப்புகளை கூட நான் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாரு. இந்த நாள்ல இந்த காரியங்கள், இந்த வசனங்கள் உங்களுக்கும் கூட பிரயோஜனமா இருக்கும்னு நான் அந்த ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன். உதடுகள், லிப்ஸ், என்ன 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 ஞாபகத்துக்கு வரும், எதுக்காக லிப்ஸ் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க சொல்லலாம், லிப்ஸ்டிக் போடுறதுக்கு, என் முகத்தை அழகா காட்டிக்கிறதுக்கு, அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஆனா அதையும் தாண்டி உதடு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு காரியங்கள் அதுக்குள்ளாக ஒளிஞ்சிருக்கு, ஆவிக்குரிய எவ்வளவு அர்த்தங்கள் அதுக்குள்ளாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், ஆனா ஆழ்ந்து படிக்கும் போது அதோட அர்த்தங்கள் வந்து ரொம்பவே ரொம்பவே வியப்பா இருக்கு. இன்னைக்கு நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 51வது சங்கீதம் 15வது வசனத்துல ஆரம்பிக்கலாம். Psalm 51:15 அதுல இப்ப சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். உதடுகள் எதுக்கு, எதற்காக, உதடுகள் பர்பஸ் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம உதடு அப்படின்னு சொல்லி பேசும்போது லிட்ரலா நம்ம லிப்ஸ் பத்தி பேச போறது இல்ல, அது வந்து ஒரு ஒரு கேட் கீப்பர் இல்லைங்களா, நம்மளோட உள்ளான எண்ணங்களை வெளியில கொண்டு வர்ற அந்த நாவோட ஒரு கேட் கீப்பர் தான் அந்த லிப்ஸ். லிப்ஸ் திறந்து விட்டுருச்சுன்னா உள்ள இருந்து என்ன என்ன வேணாலும் வெளியில வரலாம் இல்லைங்களா. அந்த கேட் கீப்பர் அது எப்படி இருக்கணும், அந்த வாய் உதடு சேர்ந்து நம்மளோட அதோட பர்பஸ் என்ன, நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப சங்கீதம் 51:15 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் அப்படின்னு சொல்லுது. என் உதடுகளை திறங்க ஆண்டவரே அதோட பர்பஸ் என்ன, நீங்க அப்படி திறக்கும் போது என் வாய் என்ன செய்யணுமா, ஆண்டவரோட புகழை அறிவிக்கணுமா. முதலாவது காரியம், ஆண்டவர் நம்மள உண்டாக்கினதே அவர் நம்ம துதிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இவர்கள் எனக்காக நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, முதலாவது நம்மளோட பர்பஸ் என்ன, ஆண்டவரோட புகழை நம்ம அறிவிக்கணும்.
எனக்காக ஆண்டவர் இதை செய்தார், எனக்காக ஆண்டவர் இப்படி பண்ணினார், ஆண்டவர் நமக்காக செய்த நன்மைகளை அவர் புகழ்ந்து நம்ம நாலு பேருக்கிட்ட நம்ம சொல்றதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்பஸ் அந்த உதடுகளன். அடுத்ததாக பார்க்கும்போது சங்கீதம் 71வது சங்கீதம் 23வது வசனத்துல சாம் 71:23 இப்படியா வாசிக்கிறோம், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழுமா. அடுத்ததாக உதடோட பர்பஸ் என்ன, பாடணும், ஆண்டவரை நோக்கி நம்ம அவர் புகழ்ந்து பாடணும். அப்படி பாடும்போது உதடுகள் என்னவா இருக்குமாமா, கம்பீரித்து மகிழுமாமா, மகிழ்ச்சியா ஆண்டவருக்காக செய்யணும். எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு பாடல் பாடும்போது கூட அந்த மகிழ்ச்சி உள்ள இருந்து தெரியணும், என் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், என் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், அந்த அந்த சந்தோஷம் வெளியில வரணும். தாவீது ராஜா காட்டினானே, ஆண்டவரை துதிச்சு ஆடி காட்டினானே, ஒரு ராஜாவாக இருந்தும் கூட இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், ஒரு சந்தோஷத்தோட அவரை நம்ம ஆராதிக்கிறோமா? நிறைய நேரங்கள்ல நம்ம இப்பெல்லாம் ஒரு 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 இந்த இந்த டைப் ஜெனரேஷன்ல இப்ப என்ன வந்துருச்சு, நான் பாடணும், நான் ஆண்டவருக்காக பாடணும்னா என் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கணும், எனக்கு கர்நாடிக் தெரிஞ்சிருக்கணும், எனக்கு மியூசிக்கோட பேசிக் சென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இப்படி எல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம், ஏன் குயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறதுனால. ஆனா இங்க அதை பத்தி சொல்லப்படல, நீங்களும் நானும் நம்மளோட தனி ஜபத்துல ஆண்டவருக்காக நம்ம பாடும்போது அப்ப நம்ம பாடுறோமா, யாரு நாலு பேருக்கு கேட்கறதுக்காக நம்ம பாடுறோமா, கர்த்தரை புகழ்ந்து அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம பாடுறோமா? யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்படி பாடும்போது நம்ம குரல் எப்படியா வேணா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், நமக்கு டியூனே தெரியாம கூட இருக்கட்டும், நீங்களா ஒரு டியூனை போட்டு கூட ஆண்டவருக்கு பாடுங்க. அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறாரு, உள்ள இருக்கிற எண்ணத்தை பாக்குற தேவனே தவிர வாயிலிருந்து வெளியில வர சவுண்டையோ டியூனையோ பாக்குற தேவன் கிடையாது இல்லைங்களா. அப்ப ரெண்டாவது நம்ம உதவோட முக்கியமான ஒரு காரியம் என்ன, அவரை பாடணும், சந்தோஷமா பாடணும். மூன்றாவதாக 63வது சங்கீதம் 3வது வசனம் சாம் 63:3 இப்படியாக வாசிக்கிறோம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இதெல்லாம் சொல்ல பாத்தீங்களா, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளுல எத்தனை வாட்டி நம்ம அவரை துதிக்கிறோம், எத்தனை வாட்டி நம்ம அவரோட துதியை சொல்றோம், எத்தனை பேருகிட்ட நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம அவரோட நாமத்தையும் அவரோட புகழ்ச்சியை கூட நம்ம எடுத்து ஷேர் பண்றோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய் அதற்காக தானே. ஆனா காலையில எலும்புனதுல இருந்து ராத்திரி தூங்க போறது வரைக்குமே நம்ம வாய் கொஞ்சம் கூட அமைதியா இருக்கிறது இல்லை. அநேக காரியங்களை நம்ம அலசி யாராயிரும் அநேக பேர்கிட்ட பேசுறோம், அநேக காரியங்களை குறித்து நம்ம பேசுறோம், கர்த்தரை குறித்தான என் தேவனை குறித்தான காரியங்கள்ல நம்ம எவ்வளவு நம்ம வாயை ஈடுபடுத்திட்டு இருக்கிறோம், அவரை துதிக்கிறதுக்கு நம்ம நேரம் வச்சிருக்கோமா, என் வாய் அவர் துதிய சொல்லிட்டே இருக்குதா, இல்ல கஷ்டம்னு வரும்போது பிரச்சனைன்னு வரும்போது இடுக்குன்னு வரும்போது மட்டும் நான் ஓடி போய் அவர்கிட்ட போய் பேசுறேனா, இல்ல சாதாரணமா நான் என் வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கும் போது கூட நான் ஆண்டவர் கூட பேசிட்டே இருக்கேனா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்ததாக மல்கியா 2வது அதிகாரம் 7வது வசனத்துல இப்படியாக சொல்லப்படுது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இது வந்து ஆசாரியர்கள் நம்மள நடத்துற ஊழியக்காரங்க, நம்மளோட சபையில இருக்கிற ஊதகர்கள், நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை நடத்துறவங்களை குறித்து, அவர்களுடைய உதடுகள் எப்படி இருக்கணுமா, அறிவை காக்க வேண்டுமா, அறிவு கர்த்தர் கொடுக்கிற அறிவு அவங்களோட உதடுகள்ல வாயில இருக்கணும். ஏன்னா அநேக பேர் ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துறவங்க அவங்க, அப்ப அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை சொந்த வார்த்தையாக இருக்கக்கூடாது, கர்த்தரின் அறிவு, அவர் வெளிப்படுத்தின காரியங்களை சொல்றதா இருக்கணும். ஏன்னா அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் அப்படின்னு சொல்லிட்டு, தூதன்னா நம்ம இங்க லிட்ரலா ஏஞ்சல் அப்படிங்கிற மீனிங் எடுக்க கூடாது, ஒரு மெசஞ்சர் அப்படிங்கிற மீனிங் இருக்கணும், கர்த்தரோட வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு ஒரு தூதன் அவ்வளவுதான், ஒரு மெசஞ்சர் அவ்வளவுதான். இப்ப ஏன் இதை சொல்லப்படுது அப்படின்னா, இன்னைக்கு காலங்களை நம்ம பாக்குறோம் நிறைய ஃபால்ஸ் ப்ரீச்சிங் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஒரு ஒரு நார்மல் பைபிள் நாலேஜ் இருக்கிற ஒரு, எனக்கு ரொம்ப டீப்பா பைபிள் தெரியாது ஆனா ஓரளவுக்கு எனக்கு மேலோட்டமா காரியங்கள் தெரியும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கே இன்னைக்கு நல்லா ஓப்பனா நம்மளால அதை நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும், சில ப்ரீச்சிங்ஸ் வந்துட்டு ஃபால்ஸ் டாக்டரைனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். இல்லையே வேதத்துல அப்படி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேதத்துல அப்படி சொல்லவே படலையே அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அறிவை நம்மளும் நமக்குள்ள வளர்த்துருக்கணும். அப்போ ஊழியக்காரங்களோட வாயில அவங்களோட உதடுகள்ல கர்த்தரோட அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கணும். அதுதான் இந்த வசனம் சொல்லப்படுது. அடுத்ததாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு 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 பகுதி இது, ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம், ஹோசேயால chapter 14:2 வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி
தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். என்ன அர்த்தம்? உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? காளைகள் அப்படின்னா என்ன? புல். உதடுகளின் காளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது இன்டைரக்டா சொல்லப்படுகிற விஷயம் சாக்ரிஃபைஸ். ஆண்டவர்கிட்ட அவங்க முந்த பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருக்கு போய் என்ன கொடுப்பாங்க? பலி கொடுப்பாங்க. செய்த தவறுகளை விட்டு விலகி மனம் திரும்பி வரும்போது பாவத்திற்காக என்ன செய்வாங்க? மன்னிப்புக்காக பலி கொடுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? நீங்க அந்த கொடுக்கிற பலியை விட பெரிதான பலி என்ன? உங்க உதடுகளில் இருந்து வருகிற அந்த உதடுகள் மூலமாக வர்ற வலி, உண்மையானே ஒரு ரிப்பன்டன்ஸ் உங்க வாயிலிருந்து சொல்லுங்க கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே நான் உண்மையாவே நான் வந்து மனம் மாறுறேன், நான் இதுல இருந்து நான் வெளியில வர்றேன், நான் உங்களை தான் சார்ந்திருக்கேன், உங்களை அப்படின்னு மனசுல இருந்து ஆள் இந்த மனசுல இருந்து உங்க உதடுகள் வழியாக வருதே, அதுதான் பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதே காரியத்தை தான் சங்கீதம் 69ல் 30-31 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். சாம் 69:30-31ல் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தருக்கு நீங்க போய் ஒரு பலியை கொடுக்கறது காட்டிலும் அவருக்கு பிரியமா இருக்கிற விஷயம் என்னம்மாமா? நம்மளோட நாவினால் அவரோட பாட்டை பாடி அவரை துதித்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறது தான். அப்ப இதுல எவ்வளவு பவர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பலி, ஒரு பலியை செஞ்சு ஒரு பலி கொடுத்து பாவத்தை பாவத்திலிருந்து மன்னிப்பு எடுக்கிற அந்த காரியத்தை காட்டிலுமே நம்மளோட இருக்கிற இந்த சின்ன நாவுக்கு அவ்வளவு பவர் இருக்கும். கர்த்தர் அதுல பிரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, நம்ம கர்த்தரை பிரியப்படுத்துறவங்களா இருக்கிறோமா? என் வாயிலிருந்து வர்ற வார்த்தையினால கர்த்தர் பிரியப்படுவாரா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கலாம். உண்மையாவே பிரியப்படுகிற தேவனா இருக்கிறாரு. ஏன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வெறும் வாயான வார்த்தையா இல்லாம உதடிலிருந்து உள்ள காரியங்களை வந்து அதை வெளிப்படுத்துகிறதுனால, கர்த்தர் அந்த அன்பை எதிர்பார்க்கறதுனால அவர் பிரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இன்னைக்கு செய்யலாம், ஆண்டவருக்காக நான் அந்த ஊழியத்தை செஞ்சேன், என் சபையில நான் தான் எல்லாத்தையும் தூக்கி கட்டி நிறுத்துறேன்னு சொல்லலாம், என் ஊழியத்துல நான் இந்த இப்படி ஊழியம் செய்யறேன்னு சொல்லலாம், நான் ஆண்டவருக்காக நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் சொல்லலாம். அவர் கண்டிப்பா அது எல்லாத்தையும் பிரியப்படுகிற தேவனா தான் இருக்கிறாரு. ஆனா பர்சனலா ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல எனக்கும் கர்த்தருக்கும் இடையில அந்த இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல அவர் நான் தனியா பிரியப்படுத்த முடியும்னா, என் இதயத்திலிருந்து நான் வந்து என் வாயை திறந்து அவருக்கு நான் புகழ்ந்து பாடி அவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்தும் போது அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறாரு அப்படின்னு. சரி, அடுத்ததாக இந்த உதடுகள்ல வந்து நம்ம சில காரியங்கள் வந்து, உதடுகள் நல்லதாவே தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? மோசமான காரியங்கள் இருக்கா? இந்த உதடுகளை கொண்டு நடக்கக்கூடிய மோசமான காரியங்கள் இருக்கா? ஏதாவது காரியத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமா? Should we be careful about our lips? அப்படின்னா என்னென்ன காரியத்திற்காக அப்படின்னு குயிக்கா பாத்துருவோம். நீதிமொழிகள் 5:3, Proverbs chapter 5:3, பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும். பரஸ்திரியின் உதடுகள், பரஸ்திரின்னா யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ரூமியாக சொல்லப்பட்ட காரியம்தான். பரஸ்திரி ஒரு மனுஷனை பாவத்துக்குள்ளாக இழுக்கிற ஆள் இல்லைங்களா? அந்த பாவத்துக்குள்ளாக இழுக்கிறவளோட உதடு எப்படி இருக்கான்? தேன் கூடு போல ஒழுகுமா? இன்னைக்கு கூட நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது தேன் போல இனித்து இனித்து பேசுற உதடுகள் நம்ம கிட்ட நிறைய இருக்கலாம். ஆனா அது வந்து நம்மள பாவத்துக்குள்ளாக கொண்டு சென்று விட்டு விடாத படிக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பரஸ்திரி ஒரு ஆள் தான் இது வந்து ஒரு பரஸ்திரி மூலமா பாவத்துக்கு போவான்னு இல்ல. இதோட கம்பேரிசனா எடுத்து பார்த்தோம்னா, நீங்களும் நானும் கூட அநேக நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், அநேக பேர் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு விசுவாசம் இல்லாதவங்கள இல்ல விசுவாச குறைவு இருக்கிறவங்க இருக்கலாம். அவங்கள நம்ம விசுவாசத்துக்குள்ளாக கொண்டு வரணுமே தவிர நம்ம அவங்க கூட நம்ம போய் சேர்ந்துடக்கூடாது, கஷ்டரை விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது இல்லைங்களா? அப்போ இந்த பரஸ்திரியின் உதடுகள் பாக்குறதுக்கு ரொம்ப இனிமையாதா இருக்கும், பேசுற வார்த்தைகள் தேன் ஒழுகிற மாதிரிதான் இருக்கும், ஆனா எந்த டெஸ்டினேஷன் அது பாவமா இருக்கும். அதையும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு தேன் போல இனிக்கிற உதடுகளை பார்த்து நம்ம வந்து மயங்கி போயிடக்கூடாது வார்த்தைகள்னால. நீதிமொழிகள் 12:22 வாசிக்கிறோம். ப்ராவர்ப்ஸ் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஒரு வேடிக்கையான காரியம், உங்களை யாருக்காவது இப்படி ஒரு என்கவுண்டர் நடந்துச்சான்னு தெரியல, ஆனா என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு கட்டளைகள் இல்லையே, பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு தானே இருக்கு, பொய் சொல்லக்கூடாதுன்னு 10 கட்டளைகள் இல்லையே அப்படின்னு ஒருத்தங்க என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க.
வசனம் தெளிவா சொல்லுதுங்க. பொய் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். கர்த்தருக்கு அருவறுப்பானவங்களா நம்ம இருந்ததுக்கு அப்புறமா 10 கட்டளைகளுக்கு இது பண்ணா என்ன, ஃபாலோ பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, அருவறுப்பு யோசிச்சு பாருங்க. அந்த வேர்டே வந்துட்டு சொல்லவே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு காரியத்தை பார்த்து அருவறுப்புன்னா நம்ம அது பக்கமே போக மாட்டோம். அப்ப கர்த்தருக்கு பொய் உதடுகள் அருவறுப்புன்னா உங்களையும் என்னையோ திரும்பி கூட அவர் பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம கட்டளைகளை கைப்பற்றி என்ன இருக்கு, கற்பனைகளை கைப்பற்றி என்ன இருக்கு இல்லைங்களா. இப்போ உதடுகள் வந்து சுத்த உதடுகளா இருக்கணும், உண்மையான உதடுகளா இருக்கணும், வர்ற வார்த்தைகள் பொய் இல்லாதவங்களா இருக்கணும். அடுத்ததாக நம்மளோட உதடுகள் நம்மளோட அசிங்கத்தை குறித்து, நம்மளோட பாவங்களை குறித்து நமக்கு ஒரு செல்ஃப் கான்சியஸ் இருக்கணும். நம்ம வந்து ஒருவேளை மறைக்கலாம், நல்லா சிரிச்சு அழகா சிரிச்சு நல்ல நல்ல மதுரம் போல பேசி நம்ம மறைக்கலாம். ஆனா அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் நமக்குள்ளேயே இருக்கணும். ஏசாயாவுக்கு இருந்தது இல்லைங்களா. ஏசாயா வந்து 6வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது ஏசாயா வந்து அந்த இடத்துல சொல்றாரு, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே அப்படின்னு. ஏன் அப்படி ஆச்சரியமா சொல்றாரு, ஆண்டவரை தான் பாத்துட்டாரு, அப்ப எதுக்காக அவர் உதடப்பட்டி பேசுறாருன்னா, அசுத்த உதடுகளுள்ள மனுஷங்களா இருந்தானா கர்த்தரை கண்டிப்பா தரிசிக்க முடியாதுன்னா. ஆனா அதையும் தாண்டி நான் ஒரு அசுத்த உதடுகளுள்ள மனுஷனா இருக்கிறேன், ஆனாலும் நான் கர்த்தரை தரிசிச்சேன், கர்த்தரை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவரோட உதடுகள் அதுக்கப்புறமா உதடுகள் என்ன, ஆக்சுவலி உதடோட கிராக் ஆயிருக்குதா, அப்படி கிடையாது. உள்ளார்ந்த மனுஷன், அந்த உள்ளார்ந்த இன்னர் மேனோட அந்த திங்கிங், அது வந்து அசுத்தமா இருந்தது. அப்படி இருந்தும் நான் கர்த்தரை கண்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏசாயா இன்னைக்கு கர்த்தரை கண்டுட்டாரு, கர்த்தர் அவருக்காக ஒரு 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 வேலையை வச்சிருந்தாரு, அதனால அவர் அவர் கண்டாரு. நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், கர்த்தரை நம்ம கண்ணால காண முடியுமா? அசுத்த உத்தட உள்ளவங்களா நம்ம இருக்கிறோமே, நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்களே, அதையும் தாண்டி நம்ம கர்த்தரை தரிசிக்க முடியுமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு 2-3 வசனங்களை சொல்லி நான் இந்த செய்தி முடிக்க போறேன். சில விஷயங்கள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்கு. பைபிள் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கு நம்மளோட நாவை குறித்தும் நம்மளோட உதடுகளை குறித்தும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட சிஸ்டர் வந்து ஸ்டார்டிங்லயே சொன்னாங்க, என் நாவில் சொல் பிறவதற்கு முன்னதாகவே அதை அறிந்த தேவனா இருக்கிறார் அப்படின்னு. அவருக்கு எல்லாமே தெரியும், நம்ம பண்ண போற காரியங்கள் எல்லாமே தெரியும். ஆனா நம்ம கான்சியஸ் எப்படி இருக்கு, நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத குறித்துதான். நீதிமொழிகள் 10:19 ப்ராவர்ப்ஸ் 10:19 சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். வளவள எதையாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கிறவங்கள நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம நிறைய பேசும்போது நம்ம நிறைய பாவமும் பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் ஒண்ணு வரும். நம்ம யாருமே அதுல இருந்து தப்ப முடியாது, கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் வரும். 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து 3வது 5வது ஒரு ஆளை பத்தி நம்ம பேசணும்னா, அந்த 4 பேருமே கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டிய வரும். கர்த்தர் கேட்பாரு, நீங்க 4 பேர் சேர்ந்து இருந்தீங்களே, ஏன் நாமத்தை குறித்து பேசல, ஏன் இன்னொருத்தங்களை குறித்து பேசுனீங்கன்னு கேட்பாரு. அன்னைக்கு நம்ம பேசின வார்த்தைகள் நமக்கு எதிராக சாட்சியா வந்து நிக்குமே. அப்ப நம்ம வந்து உதடுகள் வார்த்தைகளை அடக்கி கொள்றதே நமக்கு ரொம்ப வந்துட்டு என்ன வரைக்கும் பெட்டரா இருக்கும். நிறைய வார்த்தைகள் பேசி அதனால பாவத்தை சம்பாதிக்கிறத விட அமைதியா உதடுகளை அடக்குகிறதே பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான். 141வது சங்கீதம் 3வது வசனம் Psalm 141:3 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே, தயவு செஞ்சு என் வாயை அடைச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சங்கீதக்காரன் பாடுறான். எதுக்காக, என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் என்னை பாவத்துக்குள்ளாக கொண்டு போய் விடக்கூடாது, என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். நான் என்ன பேசணும், என்கிட்ட இருந்து என்ன வார்த்தை புறப்படணும்னு நீங்க தீர்மானிங்க ஆண்டவரே, என் வாயை வந்து நீங்க காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவர்கிட்ட சொல்றான். அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் நம்மளோட உடம்புல அந்த வாய்ங்கிற வார்த்தை, வெறும் பிசிக்கல் உடம்புல வாய்ங்கிறது இல்ல, அதுல இருந்து நம்ம எவ்வளவு காரியங்களை நம்ம கத்துக்கொள்ள வேண்டி இருக்கு இல்லைங்களா. இப்ப இந்த நாளும் கூட வேற நிறைய வசனங்கள் எடுத்து வச்சிருந்த நேரம் இல்லாததுனால சுருக்கமா முடிக்கலாம். Hebrews 13:15 Hebrews 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்ப நம்மளோட மெயின் பர்பஸ் ஆஃப் நம்மளோட இது என்ன, அவரோட நாமத்தை நம்ம துதிக்கணும். உதடுகளின் கனி அப்படின்னு சொல்லப்படுறது எது, ஸ்தோத்திர பலி. இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு செலுத்துறோம், ஸ்தோத்திரங்கிற வார்த்தையே நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம். சபையில அல்லேலூயான்னு நம்ம யாருமே வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறோம் இல்லைங்களா. ஏன், நம்ம வந்து ஒரு சோம்பேறித்தனம். சபையில போய் பாஸ்டர் அல்லேலூயா சொன்னா திருப்பி அல்லேலூயா சொல்றது இல்ல, 4 கைதான் தூக்கும் அல்லேலூயான்னு சொல்லிட்டு அது கூட நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஆனா நம்மளோட மெயின் பர்பஸே, நம்ம வாயோட முதல் பர்பஸே அதுதான் அப்படிங்கறத நம்ம மறந்து போயிடுறோம்.
மத்தேயு 15:8, மேத்யூ சாப்டர் 15:8, இது ஒன்று மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இதுதான் கான்ட்ராடிக்டிங்கான ஒரு வேர்ஸ் நம்ம வாசிச்சு முடிக்க போறோம். உதடுகள் வாய் அப்படின்னு இவ்வளவு பேசணுமே, அந்த உதடுகள் வாயை நம்ம எவ்வளவுதான் காத்து கொண்டு இருந்தாலுமே நம்மளோட இருதயம் வந்து கர்த்தருக்கு தூரமா இருக்கு, விலகி இருக்குதுன்னா நம்ம அந்த பரஸ்திரியின் வாய் உதடுகளை போலதான். எவ்வளவுதான் நம்ம மதுரமாக தேன் இனிக்க இனிக்க ரசிக்க ரசிக்க நம்ம பேசினாலுமே கூட நம்ம இதயம் கர்த்தரை விட்டு பிரிந்திருந்ததுன்னா நம்ம பேசுற வார்த்தையில கூட அர்த்தம் இல்லாம போயிருங்க. அப்ப இன்னைக்கு நாள்ல ஒரே காரியம்தான், இருதயம் இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்ம வாயின் வழியாக வெளியில வருது. கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த உதடுகளும் வாயும் வந்துட்டு அவரை துதிக்கிறதுக்காக, அவரை பாடுறதுக்காக, அவரை புகழ்றதுக்காக. அது இல்லாம நம்ம இன்னைக்கு எவ்வளவு பாவமான காரியங்கள் நம்ம உதடுகள் மேல பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரமா நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஒருவேளை ஒரு சபை கூட்டத்துல வரும்போதோ, ஒரு 4 பேர் சேர்ந்து இருக்கும்போதோ நம்ம வந்து ரொம்ப இதா ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனா தனிப்பட்ட நேரத்துல என்னோட இன்னைக்கு காலையில இருந்து இப்ப இன்னைக்கு நான் இப்ப 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி இவ்வளவு காரியங்கள் பேசிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் வாய் என்னென்னலாம் பேசிச்சு, என் வாய் என்னென்ன காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிச்சு, நான் எவ்வளவு சலிச்சேன், எத்தனை பேரை பத்தி நான் குறை சொன்னேன், எத்தனை பேரை பத்தி நான் தப்பா பேசினேன், இது எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அப்படி நம்ம கேஷுவலா நம்ம வாய் கொண்டு நம்ம செய்கிற பாவங்கள் அநேகமா இருக்கு, அதனால அதை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபிங்க, நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா கிருபின் தேவனே, இந்த நேரத்திலும் கூட என் தேவன் தந்த இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே முதலாவதாக எங்கள் பாவங்களை கர்த்தாவே உங்களுக்கு பார்த்துட்டு வைத்து அன்றுவரே எங்களை தாழ்த்தி அன்றுவரே நாங்கள் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு வருகிறோம் அர்த்தாவே. அன்றுவரே இந்த நாவின் பர்பஸை, அந்த இந்த வாயின் லிப்ஸின் பர்பஸை உணராதவர்களாக அன்றுவரே இதை கொண்டு நாங்கள் செய்த அநேக பாவங்களை கூட உங்களை பார்த்துட்டு தெரிகிறோம். தேவன் எங்களை தயவாய் மன்னிங்க, உணர்த்துங்க கர்த்தாவே. இனியாக அப்பா பரிசு தாவியானவர் எங்களுக்கு உணர்த்த வேண்டுமா உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அப்பா அன்றுவரே இந்த வாயை கொண்டு அன்றுவரே உமக்கு புகழ் தேடவும், உண்மை துதிக்கவும், உண்மை பிரியப்படுத்தவும் மாத்திரமே நாங்கள் இதை பயன்படுத்த என் தேவன் உதவியா இருங்க. எங்க வாய்களுக்கு என் தேவன் ஆண்டவரே நீங்கள் வந்து நீங்க அதுக்கு காவல் வைங்க கர்த்தாவே. புறப்படுகிற வார்த்தையை ஒவ்வொன்றும் ஆண்டவரே நீங்க பர்மிஷன் கொடுக்கிற வார்த்தையா இருக்கணும். என் தேவன் தேவனை வேதனைப்படுத்துகிற வார்த்தையாகவோ, என் தேவனின் மனதை விசனப்படுத்துகிற வார்த்தையாகவோ அது இல்லாத படிக்க கர்த்தாவே. என் தேவனை பிரியப்படுத்துகிறதாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு எங்கள் உதடில் இருந்த வாயில் இருந்து புறப்பட உதவி செய்யுங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரிய பலியை எப்பொழுதும் நாங்கள் ஏறெடுக்கவும் உண்மை சந்தோஷப்படுத்தவும் உதவி செய்யுங்க கர்த்தாவே. நீங்களே கூட இந்த வழி நடத்துங்க, மீதியான காரியத்தையும் கூட பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளுமைகள் நல்ல பிதாவே, ஆமென்.